ஹாய் செல்லக்குட்டீஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறோம்னா ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு அந்த தலையில் வந்து நீட்டாக ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போக தான் ஆசைப்படுவோம். எண்ணெய் தேய்ச்ச தலையில் கொஞ்சம் மாடலாக கட்டிட்டு போகிற மாதிரி ஒரு நாலு ஹேர் ஸ்டைல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வச்சு எடுக்காமல் நேர் வச்சு எடுத்து கோணம் வச்சு எடுத்து இந்த மாதிரி நாலு ஹேர் ஸ்டைல் நான் பண்ணி காட்ட போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதாக கூட இருக்கலாம், தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மாடல் எனக்கு தெரிஞ்ச மாடல் கட்டலாம். யார் யாருக்கு எந்த சைடு எடுக்கணுமோ அந்த சைடு எடுத்துக்கலாம். இந்த சைடு எடுத்தாலும் நல்லதாக இருக்கும், இந்த சைடு எடுத்தாலும் நல்லதாக இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பழக்கமாக இருக்கும் இல்லையா. அந்த சைடு எடுத்து அந்த சைடு எடுத்துட்டு இல்லையா, அந்த காது வரைக்கும் எடுக்காம இப்படி பாதியை மட்டும் பஃப் வர மாதிரி வச்சுக்கலாம். பஃப் இல்லாமல் சும்மா இப்படி கொண்டு விட்டுட்டு இப்படி முறுக்கி இங்கே கொண்டு கிளிப்பு குத்திட்டு தலையில் என்ன தேய்ச்சிருக்கேன் இதில் அந்த மாதிரி இதில் வந்து இதுலேயும் கொஞ்சம் முடி எடுத்துட்டு இதையும் இப்படி முறுக்கி ஒரு சுத்த சுற்றி. யூஸ்வலாக வந்து எப்போதும் நம்ம டெய்லி கட்டுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், அது முடி எடுத்து இப்படி குத்துறது, அப்புறம் இங்கே முடி எடுத்து இப்படி முறுக்கி குத்துறது, இது நல்லாயிருக்கா. பின்னி போடனாலும் போட்டுக்கலாம், விரிச்சு போடணும்னா கூட போட்டுக்கலாம், பின்னாடி பின்னி போடணும்னா கூட போட்டுக்கலாம், முன்னாடி பின்னி போடணும்னா கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக முடி இருக்குன்னு வைங்களேன், இப்போ முன்னாடி பின்னாடி பின்னி போட்டால் கொஞ்சமாக இருக்கிறது பண்ணுறவங்க அப்படி முன்னாடி போட்டால் நல்லாயிருக்கும். நான் இப்போ நல்லா எண்ணெய் தேய்ச்சிருக்கேன், எண்ணெய் தேய்ச்சிட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் தேய்ச்ச தலை பார்த்திங்களா, அதனால் கொஞ்சம் அதிகமாக எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து கொஞ்சத்தை எடுத்து இப்படி சேர்த்து, அடுத்து கொஞ்சத்தை எடுத்து சேர்த்து வந்து டோட்டலாக இப்படி முடி எடுத்து முறுக்குவாங்கல்ல, அப்படியும் கூட பண்ணலாம், இப்படியும் கொஞ்சம் எடுத்து கட்டலாம். ஆனால் நம்ம எண்ணெய் தேய்ச்ச தலையில் அந்த ஸ்டெப் ஸ்டெப்பாக அவ்வளோ அழகாக வந்து தெரியல, ஆனாலும் பார்க்க நல்லா தான் இருக்கும். இது வந்து டோட்டலாக அப்படி முறிக்கோங்க. இப்போ ரெண்டு சைடும் ரெண்டு சைடும் முறுக்கி எடுத்துட்டோம். இப்போ இப்படி ஒரு இப்படி வச்சு ஒரு கிளிப்பு மட்டும் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு முடி புசின் இருக்கு பாக்க, முறுக்கி எடுத்துட்டு இப்படி முன்னாடி கொண்டு வந்து இப்படி போனி டெயில் போட்டாலும் நல்லாயிருக்கும், பின்னாடி பின்னி போட்டாலும் நல்லாயிருக்கும், முன்னாடி பின்னி போட்டாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி போடணுமோ போட்டுக்கோங்க. குத்துறதுதான் முறுக்கி, இது வந்து நேர் வச்சு நீங்கள் எடுப்பீங்க இல்லையா அவங்களுக்கு. இப்போ வந்து பின்னாடி விரிச்சு போட்டாலும் சரி, பின்னாடி பின்னி போட்டாலும் சரி, எனக்கு எண்ணெய் தேய்ச்சதெல்லாம் பஃப் வராதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த டிப்பு சொல்கிறேன். இதில் இருந்து இது வரைக்கும் நீங்கள் முடி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்ச தலையில் கூட பஃப் வரும். இந்த கொஞ்சம் அப்போ சில பேர் பாதி எடுப்பாங்க கால்வாசி, சில பஃப் வராது, கொஞ்சம் அங்கங்கே வரும் எண்ணெய் தேய்ச்ச தலையில். இப்போ அங்கே பாருங்கள், இங்கேருந்து எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து பஃப் வந்துடும். நான் அப்படி தான் எப்போதுமே கட்டுவேன். இங்கேருந்து எடுக்கும்போது கண்டிப்பாக பஃப் வந்துடும். பார்த்தீங்களா, பஃப் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, எதுவும் அதில் தெரில.
இப்படி பாருங்கள் காதுலேருந்து இது வரைக்கும் முடி எடுத்து பஃப் வச்சா வந்துடும். இதுதான் என் ஃபேவரட் ஹேர்ஸ்டைல், எப்போதும் பண்ணுவேன். இதுதான் என் முகத்துக்கு நல்லா இருக்கிற மாதிரி என்னோட ஃபீல். இப்போ நாலு ஹேர்ஸ்டைல் பார்த்துருப்போம் என்ன தலைக்கு, அதில் ஏதாவது எனக்கு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள், அதை நான் அடிக்கடி கட்டுறேன். ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்காது பார்க்க. ஃபஸ்ட்டு பின்னாடி கொஞ்சம் சைடில் கொண்டு வந்து பின்னாடி ஒரு பின்னல் பின்னிட்டு அப்புறம் இங்கே சைடு கொண்டு வந்து எப்போதுமே பின்னுங்க. ஒரேடி அங்கேயே கொண்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா பார்க்க சுத்தமாக நல்லா இருக்காது. பின்னாடி இருந்தெல்லாம் பார்க்க, பின்னாடி இருந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பின்னல் பின்னதுக்கப்புறம் இங்கே முன்னாடி கொண்டு வந்து பின்னுங்க எப்போதுமே இந்த ஃப்ரண்டில் போடுறதுலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹேர்ஸ்டைல் ஏதாவது எனக்கு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய், தேங்க்யூ.